Greetings students, this is a science class. Last class we saw the lesson 4 clothes or producers. Today book reading time. Okay, start. Clothes or producers. Early humans had no idea of clothes. They used to cover their bodies with leaves of trees or animal skins. Later humans learned about clothes. என்ன சொல்லுங்க early humans க்கு clothes பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? தங்களோட பாடியை கவர் பண்றதுக்கு லீவ்ஸ் ஐயும் அனிமலோட ஸ்கின்னையும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Clothes make us look smart. Protect us from the heat of the sun, cold, rain, dust and insect bite. Help us to identify the job of a person like doctor, lawyer, nurse and postman. இது என்ன சொல்லிருக்காங்க? Clothes நமக்கு என்ன பண்ணுது? யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? லுக் ஸ்மார்ட், நமக்கு வந்து ஸ்மார்ட் லுக்கை கொடுக்குறது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ண உதவுது. எதுல இருந்தெல்லாம்? ஹீட், கோல்டு, ரெயின், டஸ்ட், இன்செக்ட் பைட், இதுகள்ல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. சில காஸ்டியூம்ஸ் வச்சு நம்ம என்ன செய்வோம்? இவங்க இந்த ஜாப்ல இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோமா? எஸ். எக்ஸாம்பிள் யார் யார் பார்க்கலாம்? டாக்டர், லாயர், நர்ஸ் அண்ட் போஸ்ட்மேன். செகண்ட், ரெகக்னைஸ் தீஸ் பீப்புள் பை த க்ளோத்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். யூ கேன் டேக் த ஹெல்ப் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ். ஓகே, ஏன் சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அவங்க ஒவ்வொரு விதமான க்ளோத்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அவங்க என்ன ஜா இது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்கிறத இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், டு யூ நோ த கவர்டு பார்ட் ஆஃப் அவர் பாடி இஸ் யூஸ்வலி ஃபேரர் தேன் த அன்கவர்ட் பார்ட் பிகாஸ் த அன்கவர்ட் பார்ட் கெட்ஸ் டேன்ட் பை த சன்ரைஸ். This shows that clothes product as from direct sun rays. Greetings students, this is a science class. Last class we saw the lesson 4 clothes or producers. Today book reading time. Okay, start. Clothes or producers. Early humans had no idea of clothes. They used to cover their bodies with leaves of trees or animal skins. Later humans learned about clothes. என்ன சொல்லிருக்காங்க? ஏர்லி ஹியூமன்ஸ்க்கு க்ளோத்ஸ் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? தங்களோட பாடியை கவர் பண்றதுக்கு லீவ்ஸையும் அனிமலோட ஸ்கின்னையும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. க்ளோத்ஸ் மேக் அஸ் லுக் ஸ்மார்ட். Product us from the heat of the sun, cold, rain, dust and insect bite. Help us to identify the job of a person like doctor, lawyer, nurse and postman. இது என்ன சொல்லிருக்காங்க? Clothes நமக்கு என்ன பண்ணுது? யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? லுக் ஸ்மார்ட், நமக்கு வந்து ஸ்மார்ட் லுக்கை கொடுக்குறது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? நம்ம பாடியை ப்ரொடக்ட் பண்ண உதவுது. எதுல இருந்தெல்லாம்? ஹீட், கோல்டு, ரெயின், டஸ்ட், இன்செக்ட் பைட், இதுகள்ல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. சில காஸ்டியூம்ஸ் வச்சு நம்ம என்ன செய்வோம்? இவங்க இந்த ஜாப்ல இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோமா? எஸ். எக்ஸாம்பிள் யார் யார் பார்க்கலாம்? டாக்டர், லாயர், நர்ஸ் அண்ட் போஸ்ட்மேன். செகண்ட், ரெகக்னைஸ் தீஸ் பீப்புள் பை த க்ளோத்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். யூ கேன் டேக் த ஹெல்ப் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ். ஓகே, ஏன் சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அவங்க ஒவ்வொரு விதமான க்ளோத்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அவங்க என்ன ஜா இது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்கிறத இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், டு யூ நோ த கவர்டு பார்ட் ஆஃப் அவர் பாடி இஸ் யூஸ்வலி ஃபேரர் தேன் the uncovered part because the uncovered part gets tanned by the sun rays. This shows that clothes product as from direct sun rays.
என்னப்பா சொல்லியிருக்காங்க, த கவர்டு பார்ட், அதாவது நம்ம க்ளோத்ஸ் கவர் ஆயிருக்கலாம் அந்த பார்ட் வந்து அன்கவர்ட் பார்ட்டை விட எப்படி இருக்குமா, ஃபேராக இருக்குமா. எதனால் அப்படின்னா, சன் ரேஸ் அந்த இடத்துல டைரெக்டாக படுதுல, அதுதான் காரணம். இது இதுக்கு தான் எக்ஸாம்பிள், க்ளோத்ஸ் நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். க்ளோத்ஸ் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் டைரக்ட் சன் ரேஸ். Clothes for winter, summer and rainy season. We do not wear only one type of clothes for the whole year. We wear different types of clothes in different season. During winter, we wear woolen clothes. In summer, we wear cotton clothes. And when it rains, we wear raincoats over the usual dress. என்னவா சொல்லிக்கோங்க, நம்ம ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து என்னது வருஷம் முழுக்க போடுறது கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னது வின்டர் சீசன் அப்போ என்ன பண்ணுறோம், உள்ளன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம். சம்மர் சீசன் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அப்போ என்ன செய்வோம், காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே இது ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், ரெயின் கோட்ஸ், நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்க்கு மேலே என்ன செய்வோம், ரெயின் கோட் போட்டுக்கிடுவோம். ரெயின் கோட் என்னது, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஹவு க்ளோத்ஸ் ஆர் மேட், க்ளோத்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் வேரியஸ் டைப் ஆஃப் cloth materials or fabrics. The fabrics are made by weaving the fibers. Fibers are long and thin threads. There are two types of fibers, natural fiber and synthetic fiber. Natural fibers, these fibers are obtained from natural sources like plants and animals. Cotton, wool and silk are examples of natural fibers. என்னப்பா சொல்லியிருக்காங்க, க்ளோத் மெட்டீரியல்ஸ், க்ளோத்ஸ் எதனால் இதாகுதுன்னா ஃபேப்ரிக்ஸால், அந்த ஃபேப்ரிக்ஸுங்கிறது என்னென்னா ஃபைபர்ஸால தான் உருவானது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஃபைபர்ஸுங்கிறது என்னென்னா லாங் அண்ட் ஃபைன் த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால் என்னது, நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிது. நேச்சுரல் சோர்ஸ் என்னது, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, காட்டன், ஊல், சில்க். காட்டன் ஃப்ரம் காட்டன் பிளான்ட், ஊல் ஃப்ரம் சில்க் ஃப்ரம் சில்க் ஓம். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் பை ஹியூமன்ஸ் அண்ட் தஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஹியூமன் மேட் ஃபைபர்ஸ். நைலான், பாலிஸ்டர் அண்ட் ரேயான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். The clothes made up of synthetic fibers are generally wrinkle free. Some are waterproof and some dry very quickly. Synthetic fibers are stronger than natural fibers. என்னப்பா சொல்லிருக்காங்க, synthetic fibersங்கிறது chemicals use பண்ணி ஹியூமன்ஸால உருவாக்கப்படுறது. ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஹியூமன் மேட் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு சொல்லி பார்த்தோமா, ஃபேக்டரியில உற்பத்தி பண்ணுறது, அதுக்கு பேர் தான் என்னது, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் நேச்சுரல் ஃபைபரை விட. ஓகே, டூ யூ நோ, லெதர் அண்ட் ஃபர் கோட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். தே ஆர் மூவ் இன் வெரி கோல்ட் பிளேசஸ். என்னப்பா சொல்லிக்கோங்க, லெதரும் ஃபர் கோட்ஸும் என்ன பண்ணுறாங்க, அனிமல்ஸோட ஸ்கின்லேருந்து தான் இதாகிருக்கு. இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்க பிளேசஸில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, வெரி கோல்டு பிளேசஸ். ஓகே, நெக்ஸ்ட், கேர் ஆஃப் க்ளோத்ஸ். வி கேன் கீப் அவர் க்ளோத்ஸ் இன் குட் கண்டிஷன் பை டேக்கிங் ப்ராப்பர் கேர் ஆஃப் தம். வி கேன் டேக் கேர் ஆஃப் அவர் க்ளோத்ஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். என்ன சொல்லியிருக்காங்கப்பா, நம்ம க்ளோத்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்குமா, குட் கண்டிஷனில் நம்ம என்ன செய்யணும், டேக் கேர் பண்ணணும். First point, we should always use a good quality soap and detergent. எப்பவுமே நல்ல குவாலிட்டியான சோப்போ டிடர்ஜென்ட்டோ தான் யூஸ் பண்ணி நம்ம க்ளோத்ஸ் என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். We should wash, dry and iron the clothes properly. நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு என்ன செய்யணும், அயன் பண்ணி வைக்கணும். We should wash woolen clothes with liquid detergents made especially for woolen clothes. உள்ளன் க்ளோத்தை வாஷ் பண்ணுறது எப்போ என்ன செய்யணும், லிக்யூட் டிடர்ஜென்ட்டை வச்சு தான் வாஷ் பண்ணணும். அது உள்ளன் க்ளோத்ஸுக்குன்னு இருக்கும் பர்டிகுலராக, அந்த டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணணும். வி சுட் கிவ் டெலிகேட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் உள்ளன் அண்ட் சில்க் க்ளோத்ஸ் ஃபார் ட்ரை கிளீனிங்.
எக்ஸ்பென்சிவாக இருக்க உள்ளன் க்ளோத்ஸையும் சில்க் க்ளோத்ஸையும் நம்ம எதாவது இப்போ ட்ரை கிளீன் கொடுத்து வாங்கணும். வி சுட் ரேப் சில்க் அண்டு உள்ளன் க்ளோத்ஸ் இன் அ காட்டன் க்ளோத் அண்டு தென் ஸ்டோர் தம் வித் ட்ரைடு நீம் லீவ்ஸ் ஆர் நாப்தலின் பால்ஸ் டு ப்ரொடக்ட் தம் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் லைக் மாத் அண்டு சில்வர் ஃபிஷ். என்ன சொல்லியிருக்காங்கப்பா, சில்கோ உள்ளன் க்ளோத்ஸையும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு காட்டன் க்ளோத்தை வச்சு கவர் பண்ணி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ட்ரை நீம் லீவ்ஸு நாப்தலின் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணி உள்ளே சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மாத் சில்வர் ஃபிஷ் இந்த மாதிரி பூச்சிங்க என்ன செய்யும், க்ளோத்ஸை டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணுற இடத்துல என்ன செய்யணும், நாப்தலின் பால்ஸும் நீம் லீவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுது, அந்த இந்த பூச்சிகள்லாம் நம்ம க்ளோத்ஸை டேமேஜ் பண்ணாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புக் ரீடிங் இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நோட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.